ஆதியோட மனசு மாற மாதிரி எனக்கு தோணல தொல்காப்பியன். என்ன கேட்டா நீங்க பண்ணது மிஸ்டேக் தான் சொல்லுவேன். இந்த விஷயத்தை ஆதி கிட்டயோ இல்ல உஷா கிட்டயோ பேசுறது சுத்த வேஸ்ட். நேரா போய் ரேகா கிட்ட பேசிருக்கணும். ரேகா கிட்டயா? ஆமாங்க. தான் கட்டிக்க போறவன் இன்னொரு பொண்ணோட கர்ப்பத்துக்கு காரணம் தெரிஞ்சா எந்த பொண்ணு தான் ஏத்துக்குவா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான். ஆனா என்ன ஒண்ணு, நீங்க போய் ரேகா கிட்ட பேசுற விஷயம் ஆதிக்கு தெரிஞ்சா ரொம்ப பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவான். அவன் எப்ப நல்ல விதமா ரியாக்ட் பண்ணிருக்கா? எனக்கு ஆதியோட ரியாக்ஷன பத்தி எல்லாம் கவலை இல்ல. என்னோட கவலை உஷாவை பத்தி தான். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். சரி, ஓகே, இப்பவே நான் ரேகா கிட்ட போய் பேசுறேன். சரி, வரேன். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் துளபன். என்ன சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? அடுத்த கட்டடம் எதுனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வேற என்ன பேசிட்டு இருந்தீங்க? எங்களுக்குள்ள பேசுறதுக்கு கட்டடத்தை தவிர வேற விஷயமே இருக்காதா? வேற விஷயமா துளபன்? உங்க கல்யாணம் வேற கோச்சிக்காதீங்க துளபன். வீட்டை கட்டி பாரு, கல்யாணத்தை பண்ணி பாருங்கிறது பழமொழி. நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிளாட்ட கட்டிட்டீங்க, அடுத்ததா கல்யாணமோ நினைச்சேன். லாஜிக் ஓகே தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வரணும். நிச்சயமா அது நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். இருந்தாலும் அது வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும். மேடம், தீர்ப்பு அது பாட்டுக்கு வரட்டும். நாம அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்ல. நம்மளோட யோசனை எல்லாம் அடுத்து என்ன பண்ணலாம்ங்கறதுல தான் இருக்கணும். ஆதி என்னடான்னா நான் ஸ்டாப்பா கட்டடத்தை கட்டிட்டே இருக்கறேன். நாம சும்மா இருந்தா எப்படி? நாமளும் ஒரு நாலு இடத்துல அஸ்திவாரத்தை தோண்டி போட வேண்டாமா? அப்பதான் நம்ம பவர் என்னன்னு தெரியும் அவனுக்கு. இத பாருங்க தாஸ், நாம நமக்காகத்தான் வாழணும். நாம நம்ம வேலையை பார்ப்போம். ஆதியை பத்தி நமக்கு என்ன? அடுத்து உங்களுக்கு நாம எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தொல்சு, நம்மள மாதிரி சாரி உங்களை மாதிரி கட்டடம் கட்டுற ஆளுக்கு தத்துவம் தேவையில்லை. நான் சொல்றதோட கருத்து என்னன்னா, இந்த தொழில இடைவெளி விட்டுறக்கூடாது. கேப் இல்லாம தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். பிஸியா வேலை நடந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த ஃபீல்ட்ல நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். இல்ல, நீங்க சொல்றது சரிதான். அதனால தான் சொல்றேன், லேட் பண்ணாம அடுத்த வர்க் ஆரம்பிங்க. அது எப்படிங்க முடியும்? அதுக்கான பணம் எங்ககிட்ட இல்ல. ஏற்கனவே ஏகப்பட்ட கடன்ல இருக்கோம். அதுக்கு அப்புறம் கட்டிட்டு இருக்கிற கட்டடம் அப்படியே இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்புறம் உங்க 10 லட்சம் வரை திருப்பி தரணும். அந்த 10 லட்சத்தை நீங்க மறந்துருங்க. என்னது? மறந்துறதா? ஆமா, அதுக்கேத்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஐடியாவோட தான் நான் வந்திருக்கேன். ஏற்கனவே நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் ரூபாயோட ஒரு பெரிய அமௌண்ட் நான் உங்களுக்கு தரேன். நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டுக்குவோம். ஒரு அருமையான இடத்தை நான் பார்த்து வச்சிருக்கேன். அங்கேயே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருவோம். இல்லைங்க, அதெல்லாம் சரியா வராது. ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் நஷ்டம். தவிர பேங்க் லோன் எல்லாம் இருக்கு. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். அதுவும் இல்லாம புதுசா இந்த பாட்டை சேர்க்கிற ஐடியா எங்களுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் ஒத்து வராது. என்ன தோல் சார், நீங்க மட்டும் முடிவு பண்ண எப்படி? ஹலோ, இந்த கம்பெனில நானும் ஒரு பார்ட்னர். அந்த முறையில் தான் சொல்றேன். ஓகே ஓகே, இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரி, நீங்க ரேகாவை பார்க்கணும்னு சொன்னீங்களே, பார்த்துட்டு வந்துருங்களேன். ஆமா ஆமா, நான் கிளம்புறேன் சார். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, பாய். தொல்ச, நீ தயாரிட்டையா? என்னையவே சைடுல ஒதுக்குறியா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்னுடைய டீலிங் என்ன? வேண்டாம் தோல் சார். ஆமாம், உனக்கு என்ன வேலை தெரியும்? படம் போடுறது, கோடு போடுறது. அதோட நிறுத்திக்க. என்ன சிவதாஸ், இதெல்லாம் என்ன பேச்சு? வேணாம், ஓ வேலையை நீ பாரு, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். ஓ, பார்ட்னராக பேசுறீங்களாக்கா? டே, நீ என்னையா பெரிய பார்ட்னரு? நீ எவ்வளோ துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற? ஒரு 101 ரூபா? இன்னைக்கு இந்த ஆபீஸ்ல என்னோட பணம் 10 லட்சம் ரூபா இருக்கு. கடனை அடைச்சு காப்பாத்தி விட்டுருக்குறேன். சொல்ல போனா இந்த ஆபீஸ்ல எல்லாத்த விட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் தான் அதிகமா பண்ணிருக்கிறேன். இதை பார், பணம் யாரு வேணாலும் தரலாம். ஆனா இந்த ஆபீஸை உருவாக்குனது நான், அபி, உஷா. எங்க மூணு பேரோட உழைப்பும் கமிட்மெண்ட் தான் இந்த ஆபீஸை தவிர உன்னோட பணம் கிடையாது. பேசு, பேசியா? நல்ல வாய்களே பேசு. அந்த ஃபைனான்சியர் வந்து அபிமடத்தை நாக்கு பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டானே, அப்ப சொல்ல வேண்டியதானயா? இந்த உழைப்பு, பேப்பர் மெண்ட் எல்லாம். அண்ணா, பேப்பர் மெண்ட் இல்லை, கமிட்மெண்ட். யோ, ஏதோ ஒரு மெண்ட் விடியா. இப்போ ஏ, என் காசு மட்டும் இல்லைன்னா நாரி போயிருக்கேன் உங்கள் ஆஃபீஸு. உங்கள் பேரை நான் காப்பாற்றி கொடுத்துருக்குறேன். ரொம்ப பேசாத சிவதாஸ், பணம் பணம்னு பேசுறிய. உன்கிட்ட இருக்கிற பணம்லாம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும். ஓஹோ, நாய் வித்த காசுன்றியா? யோ, என் பணம் பாவத்தில் வந்த பணம் தாயா? ஆனால் அதுக்கு பவர் ஜாஸ்தி. என்ன மாதிரி ஆளுங்க சிட்டியில இல்லைன்னா பல விஷயங்கள் நின்று போயிருக்கியா?
நீங்கெல்லாம் கட்டணம் கட்ட முடியாது தெரியுமா? பெருசா கன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு மட்டும் வச்சிட்டா போதுமா? என்ன மாதிரி ஆளுங்க இல்லைன்னா தொழில் நடத்திட முடியுமாயா? ஏயோ பூமி பூஜை போட்டீங்களே அன்னைக்கு என்னாச்சு? இந்த சிவதாஸ் மட்டும் அன்னைக்கு இல்லாம போயிருந்தா நீங்க அஸ்திவாரமே தோண்டிருக்க முடியாது. அந்த நன்றிய மறந்துட்டு பேசாத. என்ன பாக்குற? உன் மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னை தவிர மேடம் பக்கத்துல வேற யாரும் ஒட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படிதானே? அது ஓம் புத்தி. நீ அபிகிட்ட நல்ல நோக்கத்துல பழகலன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு ஒதுங்கிடு. பின்ன லட்டு மாதிரி ஒரு பொண்ணு, என்ன மாதிரி ஒரு ஆண் சிங்கம், எதுக்காக என் நெருங்குவான் தொல்சே? என்னோட நோக்கம் ரொம்ப இயற்கையானது, இடைஞ்சல் பண்ணாதையோ. நான் இருக்க வரைக்கும் உன்னோட அசிங்கமான நோக்கம் நிறைவேறாது. அவங்க என்ன மீறி நடக்க மாட்டாங்க. அதெல்லாம் முன்ன தம்பி, இப்பெல்லாம் வேற. நீ வேணா அவங்கள்ட்ட போய் சொல்லி பாரு என்ன நடக்குதுன்னு. நீ கவனி. யோ, என்னோட ரேஞ்சு, என்னோட மூவ்மெண்ட்டு எல்லாமே வேறயா. இதே ஆஃபீஸில் நான் பார்ட்னராக உட்காரனா இல்லையான்னு பாருயா. எழுதி வச்சுக்கோ. நான் பார்ட்னராக உட்காந்த உடனே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் போகிறது, இந்த பேங்க்கு போகிறது, இந்த மாதிரி எடுபடி வேலையெல்லாம் நீ தான் கவனிச்சிக்கணும். ஆ, என்ன வரட்டா? நீங்க ஹலோ. சொல்லுங்க. ஆமா, இங்க பாருங்க, அந்த டிராயிங் எல்லாம் நானே ரெடி பண்ணது. எனக்கு அந்த எலிவேஷன் அப்படியே வேணும். முடியும்னா செய்யுங்க, முடியலன்னா நீங்க வேலையை விட்டு போயிடுங்க. உட்காருங்க. சொல்லுங்க. ஹலோ, நான் அபி. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்திருக்கேன். அப்படியா? ஞாபகம் இல்லை. சொல்லுங்க. பர்சனலான ஒரு விஷயம் பேச வந்திருக்கேன். அதில் உங்கள் எதிர்காலமும் சம்மந்தப்பட்டிருக்கு மிஸ் ரேகா. என்ன சொல்ல வரீங்க? பர்சனலுங்கிறீங்க, எதிர்காலங்கிறீங்க, புரியல. நீங்கள் மிஸ்டர் ஆதித்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாம். இப்போ நான் சொல்ல வர விஷயத்த நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு உஷாவும் நீங்கள் கட்டிக்க போகிற ஆதியும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினாங்க. உங்களுக்கு அநேகமாக இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல வரீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? ரேகா, ஆதிக்கும் உஷாவுக்கும் நடுவில் சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு.
லவர்ஸ் நடுவுல இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தானே ஆஃப் கோர்ஸ் நீங்களும் ஒரு பொண்ணு இதெல்லாம்ங்களே உங்களால புரிஞ்சிக்க முடியும் அவங்களுக்குள்ள வந்த அந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சரி பண்ண முடியாம இப்போ இந்த மாதிரி நிலைமையில வந்து நிக்குது இத பாருங்க அபி நீங்க சொல்ல வர விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் ஆதி உஷாவோட காதல் முறிவு எல்லாமே வேற ஏதாவது சொல்லணுமா இத பாருங்க ரேகா நீங்க இப்பதான் இந்த பிரச்சனைக்குள்ளவே வந்திருக்கீங்க சோ இதோட ஆழம் உங்களுக்கு தெரியாது நியாயமா உஷாதா ஆதியோட சேர வேண்டியவ அதுக்கான நியாயமான காரணங்கள் நிறைய இருக்கு சோ நீங்க ஒதுங்கிக்க சொல்றீங்களா அண்ணா அதுக்கு அவசியம் இருக்கறதா நான் நினைக்கல மிஸ் அபி ஏனா எனக்கு நடந்தது பூரா தெரியும் இல்லங்க உஷாவோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிட கூடாது பாருங்க எனக்கு தெரியும் உஷாவ ஆதி ஒண்ணு ஏமாத்தல நிராகரிக்கல ஆதிய தூக்கி எறிஞ்சது அதுவும் மோசமான விதத்துல தூக்கி எறிஞ்சது உஷாதா ஆதி மேல எந்த தப்பும் இல்ல இங்க பாருங்க இதுவே உஷாவ ஆதி ஏமாத்திருந்தா நானே அவரை சத்தம் போட்டு அவர் தப்ப சுட்டி காட்டி உஷாவ கட்டிக்க சொல்வேன் ஆனா இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லையே சொல்லப்போனா ஆதிதான் ஏமாத்தப்பட்டிருக்காரு உஷாதா ஆதிய ஏமாத்திருக்கா அவரை கைவிட்டுட்டா இதெல்லாமே உண்மைதான் ரேகா ஆனா இப்ப விஷயம் வேற மாதிரி இருக்கு இன்னும் சீரியஸ் ஆயிருக்கு ஐ மீன் உஷா இப்ப கர்ப்பமா இருக்கா நான் எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கேன் நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க தெரியும் உஷா கர்ப்பமா இருக்கிறது அது சம்பந்தமா ஆதி கிட்ட நீங்க பேசினது ஆதியோட ரியாக்ஷன் எல்லாமே எனக்கு தெரியும் ஆதி என்கிட்ட கிளியரா சொல்லிட்டாரு எங்களுக்குள்ள ஒளிவு மறைவு கிடையாது அபி இது பாருங்க எனக்கு இதுல அந்த உஷா மேலதான் கோவம் தன் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சும் ஆதிய தூக்கி எறிஞ்சானா அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அவளுக்காக போய் நீங்க சப்போர்ட்டுக்கு வரீங்க போங்க போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க ரேகா டென்ஷன் ஆகாதீங்க அவளோட நடவடிக்கை கேட்கும் போது எனக்கே ரொம்ப எரிச்சல் வருது ஆனா ஆதி இரிட்டேட் ஆகாம பொறுமையா இருக்காரு அவரோட இடத்துல நான் இருந்திருந்தா நடக்கறதே வேற உஷா பத்தி தெரியாம எதுவும் தப்பா பேசாதீங்க மிஸ் ரேகா ஆதி சொன்னதெல்லாம் வச்சு பாக்கும்போது நல்லா புரியுது அவளோட கேரக்டர் சரியில்ல ஒரு தப்பான பொம்பளையா தான் இருக்கணும் ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஏன் கோபப்படுறீங்க நான் உன காரணம் இல்லாம பேசல கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆதியோட தன்னோட படுக்கையை ஷேர் பண்ணிக்கிட்டது அவளோட முதல் தப்பு தான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சும் ஆதிய தூக்கி எறிஞ்சது அவ செஞ்ச இன்னொரு தப்பு அவளுக்காக நீங்க பேச வந்தது உங்களோட தப்பு வெளிய போங்க ரேகா ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கெட் அவுட் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டியா இப்போ தெரியுமே நான் எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன் என்கிட்ட ஒளிவு மறைவு கிடையாது உங்களை மாதிரி அல்ப புத்தியும் கிடையாது உண்மையை ரேகா கிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது சைட்ல என்கிட்ட வந்து சண்டை போட்ட சவால் விட்ட அங்க எதுவும் நடக்கல அதான் இங்க ட்ரை பண்ண வந்திருக்கியா ஏன் இந்த மாதிரி சகுனி வேலை எல்லாம்
Just leave this place before you get insulted. Leave! Thanks, Rekha. It's okay.